இப்போ வந்து நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இப்போ எந்த இயர்ல எந்த டைம்ல வந்து திருமணம் வரும் இப்போ பிறப்பு லக்னம் வந்து மகர லக்னமா இருக்கும் ஒருத்தருக்கு எப்ப திருமணம் பாத்தீங்கன்னா இந்த ஏஎல்பி லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னில வந்து இருந்தாரு அப்படின்னா இப்ப மேஷத்திலேயே இருந்தா 1-4-7 கனெக்டிவிட்டி வரும் உங்களுக்கு ரெண்டாவது சான்சஸ் வந்து எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நீங்க அட்சய லக்ன பத்தி மூலமா ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா வணக்கம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இப்போ எந்த இயர்ல எந்த டைம்ல வந்து திருமணம் வரும் அப்படின்றதுக்கு வந்து அட்சய லக்ன பத்தி மூலமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா இந்த வயசுல தான் திருமணம் வரும்னு நம்ம சொல்ல முடியும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிறப்பு லக்னம் வந்து மகர லக்னமா இருக்கும் ஒருத்தருக்கு எப்ப திருமணம் பாத்தீங்கன்னா மூணாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரும்போது திருமணம் நடக்கும் அதாவது அட்சய லக்னத்திலிருந்து அதாவது பிறப்பு லக்னத்திலிருந்து மகரம் கும்பம் மீனம் மீனத்திலேயோ இல்லையே இல்லை அப்படின்னா மேஷத்திலேயோ அட்சய லக்ன புள்ளி வந்து போச்சு அப்படின்னா அந்த டைம்ல திருமணம் நடக்கும் அந்த அந்த 10 வருஷத்துல அதாவது மீனம் ஆர் மேஷம் அந்த 10 வருஷத்துல எந்த டைம்ல எக்ஸாக்டா எந்த வருஷத்துல திருமணம் நடக்கும் அப்படின்றத நம்ம அட்சய லக்ன பதிதி மூலமா வந்து ஈஸியா சொல்லலாம் இப்ப மூணாம் பாவத்துல இப்ப மகர லக்னம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மகர லக்னத்திலிருந்து மூணாம் பாவத்துல அதாவது ரேவதி நட்சத்திரத்துல ஒரு புள்ளி போச்சு அப்படின்னா அட்சய லக்ன புள்ளி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏஎல்பி லக்னம் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்தது அப்படின்னா ஏஎல்பி லக்னத்திலிருந்து 4ஆம் பாதத்துல இருக்கும்போது திருமணம் கண்டிப்பா நடக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏஎல்பி அதாவது பிறப்பு லக்னம் வந்து மகர லக்னம் ஏஎல்பி புள்ளி இதுல போயிட்டு இருக்கு மீனத்தில் போயிட்டு இருக்கு இப்போ சந்திரன் வந்து இதில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சந்திரன் வந்து கன்னியில் இருக்காரு அப்படின்னா அந்த டைம்ல வந்து காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால லக்னத்துக்கு அதாவது ஏஎல்பி லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னம் மீன லக்னம் போயிட்டு இருக்கு மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்குரியவன் கடகாதிபதி சந்திரன் அந்த சந்திரன் வந்து இந்த ஏஎல்பி லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னியில் வந்து இருந்தாரு அப்படின்னா அது காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை காமிக்கும் ஓகேங்களா சப்போஸ் இது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏஎல்பி லக்னம் வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் மகரத்திலேயே வரும் அதாவது ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் சொல்லும்போது அந்த புள்ளி வந்து மீனத்தில் விழும் அதாவது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் சொல்லும்போது அந்த புள்ளி உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து மகரத்திலே விழும் இப்போ மகரத்தில் வரும்போது 2ஆம் பாதம் மகரத்தில் விழும்போது அதுக்கு சமசப்தமமாக வந்து அந்த பாவம் வரும் இது வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லலாம் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் அந்த மாதிரி சொல்லலாம் சரி ஓகே இப்போ அந்த ஏஎல்பி லக்னம் மேஷத்தில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க மேஷம் வந்து முதல் பாதம் அதாவது மேஷத்தில் முதல் பாதம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும்போது நவாம்ச புள்ளி எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அதே நவாம்ச புள்ளியில் போகும் அதாவது மேஷத்திலேயே இருக்கும் இப்போ மேஷத்திலேயே இருந்தால் 1-4-7 கனெக்டிவிட்டி வரும் உங்களுக்கு ஓகேங்களா சப்போஸ் அந்த 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன் துலாத்துல இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 1-4-7-10 கனெக்டிவிட்டி வருதுங்களா அப்போ என்ன அந்த டைம்ல வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ரெண்டாவது சான்சஸ் வந்து எப்போ வரும்
அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ALP புள்ளி கேது நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல வரும்போது நவாம்ச புள்ளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துல வரும் அந்த கடகத்துல வரும்போது மகரத்துக்கு ஏழாம் இடமும் ALP லக்னம் வந்து உங்களுக்கு மேஷத்துல வரதுனால அதுக்கு ஆப்போசிட்ல அந்த சந்திரன் அதாவது துலாத்துல சந்திரன் நிக்கிறதுனால உங்களுக்கு அந்த 1 4 7 10 கனெக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதுக்கு அப்புறம் என்ன சான்சஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ALP லக்னம் புள்ளி வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரும்போது துலாத்துல விழும் துலாத்துல விழும்போது அந்த நவாம்ச புள்ளி எங்க விழும் அப்படினு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் துலாத்துல விழும் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் துலாத்துல இருக்கும் அப்போ அந்த இடம் வரும்போது 1 4 7 10 கனெக்டிவிட்டி உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து திருமணம் நிகழும் அப்படினு நம்ம சொல்லலாம் இதே மாதிரி அதாவது இந்த மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணு பாதம் மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு அம்சத்தோட வரும் ஆக்சுவலா மேஷ அதாவது பிறப்பு லக்னம் மகரமாக இருந்து இந்த ALP லக்னம் உங்களுக்கு மேஷமா வரும்போது இந்த மூணு பாயிண்ட் வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வரும் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸாக்ட்டா அந்த டைம்ல மட்டும் நீங்க அந்த கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படினா அந்த திருமணம் என்பது நிகழும் நீங்க கொடுக்கும்போது ஜோதிடர் கிட்ட கொடுக்கும்போது நீங்க எக்ஸாக்ட் டைமிங் வந்து நீங்க கொடுக்கும்போது அது வந்து சரியான முறையில் வந்து ஜாதகம் கடச்சி ALP முறையில் கரெக்ட்டா வந்து ஜோதிடர்கள் சொல்லுவாங்கன்றது ஒரு அடிப்படையான உண்மை ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து எக்ஸாக்டா வந்து நம்ம ஜாதகத்தை வந்து இந்த டைம்ல தான் இது திருமணம் நடக்கும் இந்த மாசத்துல தான் நடக்கும்ன்றத விஷயம் நம்ம கிளீனா நம்ம சொல்லலாம் ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நீங்க அட்சய லக்ன பத்தி மூலமா ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்றதுக்கு வசதியா இருக்கும்ன்றது ஒரு உண்மை ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அட்சய லக்ன பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ராசியும் வந்து நகரம் பாதை அட்சய லக்னம் வந்து நகரம் பாதை வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தை இயக்கும் ஆக்சுவலாக ஒரு ராசி அதாவது ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள் ஒரு நட்சத்திர பாதம் வந்து இயங்கும் அப்போ 9 நட்சத்திர பாதம்னு சொல்லும்போது 10 வருஷம் வந்து உங்களுக்கு கணக்கு வரும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் அட்சய லக்ன பத்தியை கரெக்டாக பண்ணீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும் 405 நாள்ன்றது ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள்ன்றது 405 நாள் ஓகேங்களா அந்த கணக்கில் வரும் இதை கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும் 45 நாள் முதற்கொண்டு எக்ஸாக்டாக நீங்கள் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும் அதில் நன்றி வணக்கம்